முகம் பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓங்கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினபலன் நிகழ்ச்சியிலே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2019 திங்கட்கிழமை, இது விளம்பி வருடத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி இந்த நாளுக்குரிய தினபலன்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நேயர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்னைக்கு காலையில் 9:23 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், பிறகு அஸ்வினி நட்சத்திரம். இந்த நாளுடைய யோகம் என்ன தெரியுமோ? சித்த யோகம். சித்திர நட்சத்திரத்துக்காராளுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு நல்ல நேரம், காலையில 6:30 to 7:30, சாயந்தரம் 4:30 to 5:30 வரை உள்ள நேரம் நல்ல நேரம். இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? கடகத்தில் ராகு பகவான் இருக்கார், விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் குரு பகவானும் இருக்கார், தனுசு ராசியில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் இருக்கார், மகரத்தில் கேது பகவான், மீனத்தில் செவ்வாய் பகவான். அதில் என்ன ஒரு விசேஷம்னா, காலையில் 9:23 வரைக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிறகு மேஷராசிக்கு போயிடுறார் அஸ்வினி சாரத்தில், கேது பகவானுடைய சாரத்தில். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண்போமா? மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய சிந்தனை பண்ணுவீங்க. இன்னைக்கு காலையில உங்களுடைய சிந்தனைகள் சிந்தனை மயமாவே இருப்பீங்க. வேலை குறித்த சிந்தனைகள் இருக்கும், தந்தையார் பற்றிய சிந்தனைகளாக இருக்கும், குடும்பத்து ஃபினான்ஸ் பற்றிய சிந்தனைகளாக இருக்கும். குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை நீங்கள் செலவழிப்பீர்கள். குடும்பத்தாரோடு அதிகமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களிலே இளைஞர்களுக்கு ஈடுபாடு கூடும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே பாக்கியமான நாள். இன்னைக்கு காலையில 9:23 பிறகு சந்திர பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்திற்கு வருகிறார். அப்போ நீண்ட தொலைவு பயணங்கள் அமையும், ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்து மூத்தவர்களுடைய ஆலோசனையை இந்த நாளிலே கேட்டு நடப்பீர்கள், வாழ்க்கையில் உயர்வடைவீங்க. ஆஃபீஸ் பற்றி மறந்து இந்த நாளில் இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்காத விஷயத்தை பற்றி வீட்டாரோடு சிலாகித்து பேசுவீர்கள், கொஞ்சம் சிந்தனை அதை நோக்கி இருக்கும். இந்த நாளில் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்குங்க, நல்ல நாள். மிதுனராசி அன்பர்களே, நல்லா படித்தோம், அதுக்கேற்ற வேலை அமைஞ்சிருக்கா பாருங்க. சிஎஃப்ஏ கூட படித்தங்க, அந்த வேலை கூட சரியா அமையலைங்க, அப்படிலாம் கவலைப்படுவீங்க. அவசரப்பட்டு கவலைப்படக்கூடாது, நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த நாளில் பாருங்க, சந்திரன் உங்களுக்கு லாபத்துக்கு வரப்போறாரு, தொட்டதெல்லாம் துலங்கும். வம்பு வழக்குகள் வந்தால் மட்டும் ஒதுங்கி போயிருங்க. இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு செய்யணுங்க, உங்கள் காரியங்களெல்லாம் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் தாண்டவம் ஆடக்கூடிய நல்ல நாள். இந்த நாள் பகைவர் மூலமும் நல்ல வருமானம் வரும், வேலை நிமித்தமாகவும் வருமானம் வரும், நல்ல நாள். வீட்டுக்காரி அம்மாட்ட நீ கோவப்பட்டுறாதீங்க, சரிங்களா, பொறுமையா போங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்க ரொம்ப இந்த நாள்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. வேலை குறித்த ஒரு தகவல் ஒண்ணு இன்னைக்கு வந்து சேரும். காலையில தர்ம யோகம், அப்புறம் கர்ம யோகம். அதனால இந்த நாள்ல என்ன பண்ண போறீங்க? மனம் முழுக்க பிறருக்கு தொண்டு செய்வதில் கழியுங்கள், ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும், சரிங்களா. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். உங்க வாழ்க்கையில உயர்வான நாளாக இந்த நாள் அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு பாருங்க,
காலையில 9:30 மணிக்கு மேலங்க உங்களுக்கு நல்ல நேரங்க. தொட்டதெல்லாம் துலங்குற அற்புத நேரம். காலையில கம்முன இருந்தீங்கன்னா அப்புறம் வரக்கூடிய பொழுது ஜம்முன இருக்குங்க. உங்க வாழ்க்கையில பாருங்க, தன செழிப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியா பேசுவீங்க, ஆனா இடையிலடையில கொஞ்சம் குதர்க்கமா பேசிடுவீங்க. வீட்டுல அப்பா பிள்ளைகள் கடையில சண்டை போட்டுக்கிடுவீங்க, மாமனாரோட சண்டை போடுவீங்க, மச்சனனோட சண்டை போடுவீங்க. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டுங்க. ஒரு நல்ல நாள் வைபவம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தமிழர் வாழ்க்கையில மிக முக்கியமான நாள் பார்க்க. போகி பண்டிகை, பழையன கடிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே நாங்கள் நம்ம முன்னோர்கள். ஆகவே பழையவற்றையெல்லாம் கழிச்சிடணும். பழைய விஷயங்களை பேசி பேசி சண்டை போடாதீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருங்க. உறவுகளுடைய நெருக்கம் அதிகமாக கூடிய நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்குங்க தனஸ்தானாதிபதி இருக்காரு. அந்த தனஸ்தானாதிபதியும் தன காரகனும் இணைஞ்சிருக்காங்க. நல்ல காசு போன வரும். ஆனா குடும்பத்துல ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் வருது. சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இடையில மாறுபட்ட கருத்து இருக்குன்னா அந்த கருத்து என்னன்னு கேட்கணும். ஏன் கோவப்படுறீங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் பாருங்க, தேவையில்லாத கோபமும் விட்டு கொடுத்து போங்க. உறவுகளும் நட்புகளும் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய நாள். சிறுதூர பயணங்கள் அமையும். எந்த பயணத்திலும் இன்றைக்கு எச்சரிக்கை தேவைங்க. நல்ல நாளாக அமைய சந்திரனை வழிபடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நல்ல நாள். சிலருக்கு திருமண சம்பந்தமான சில நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு காதுக்கு வரும். ரொம்ப நாளா பிரிந்திருந்த நண்பர் ஒருவரை இன்னைக்கு சந்திப்பீங்க. எஜுகேஷன் விஷயத்துல கல்வி தடை இருக்கு பாத்தீங்களா, அந்த தடைகள் எல்லாம் விலகும். தாயாருடைய ஆதரவு கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தனச்செழிப்பு உண்டு, பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகராசி பெண்கள் இன்னைக்கு கொஞ்சம் பிடிவாதமா இருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகளும் பிடிவாதமா இருப்பீங்க. பிடிவாதம் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. லைஃப் நல்லா இருக்கும். ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் அற்புதமாக இருக்கும். உடல் நலத்துல குறைகள் இருந்தால் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த நாள் விடுமுறை நாளாக இருந்தால் கூட நீங்கள் வேலையிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். வெளிநாட்டு பயணங்களுக்காக இப்பொழுதே யோசிக்க தொடங்குவீர்கள். வாழ்க்கையில அதாவது விடுமுறை காலத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு இப்பொழுதே யோசிப்பீர்கள். வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகரமான மற்றும் ஒரு நாள் இது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸலண்ட். இந்த நாள்ல பாருங்க, பூர்வ புண்ணியத்துல சந்திரன் அப்படி இருக்கிறதுனாலங்க குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களிலே குடும்பத்தாரோடு ஈடுபடுவீர்கள். நல்ல நாள். தெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்க இந்த நாள் எஜுகேஷன் முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு சம்பந்தமான உங்களுடைய வாங்கக்கூடிய எண்ணங்கள் கூடும். அலுவலகத்திலே இருந்த தொந்தரவுகள் விலகும். சகோதர உறவு நல்லா இருக்குங்க இன்னைக்கு. கும்பராசி அன்பர்களே, பேச்சில் இருக்கக்கூடிய குதர்க்கத்தை விட்டுறணும், கோபத்தை விட்டுறணும். தெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ஃபினான்சியல் முன்னேற்றம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். சரிங்களா, அடுத்தவர் குடும்ப விஷயங்கள்ல இன்னைக்கு தலையிட வேண்டாங்க. அவங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவர்களே விரும்பி அழைத்து நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட அவங்க குடும்ப விஷயங்களை நீங்க தலையிடறாதீங்க. பொறுமையா இருங்க. பிசினஸ்ல மெல்ல மெல்ல வெற்றியை காணக்கூடிய நாள். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் தனச்செழிப்புக்குரிய நாள். இந்த நாளிலே குடும்பத்து பெரியவர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள். கார்பரேட் நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உடல் நலம் சரியில்லாதவர்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட்ல ஆங்கில மருத்துவ முறையிலே நன்கு குணமடைவீர்கள். இந்த நாள் பெண்களுக்கு உயர்வான நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சன.